ஆக்சுவலி இது காதலே இல்லை. காதல்னா எவ்வளோ இருக்குது தெரியுமா? லவ்னா என்ன நினைச்ச? போய் சொல்லிக்கணும், செல்ல பேர் வச்சு கூப்பிடணும், அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசணும். இவன் தான் நினைச்சா அவ வேற உயிர் வாங்குறான். ஏய், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ற? அதென்ன இப்ப டைம் என்ன? 11. அதுக்கு ராத்திரி இல்லையா? இருட்டு இருட்டுன்னு எனக்கு பயம். ஃபோன் வை. ஏய், கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு. நான் ஃபோன் பண்ணல, என் ஃபோன் தான் பண்ணிச்சு. ஐயோ தெய்வமே, நான் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இவ பேசுற பேச்ச என்ன? எங்கே வா, டேய் எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. வேலைவா. நான் கிளம்பிட்டேன். எங்கடா? ஊருக்கு போயிட்டு இருக்க. இல்லடா, நான் சொல்றது கொஞ்சம் எல்லா பயலும் நாட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கான் என்ன தவிர. கேட்கலாம்ல? சொல்ல மாட்டமா? மூஞ்சி வர தூக்கி வச்சுக்கிட்டேன். இவன் ஒருத்தம் போதும் வாழ்க்கை தனக்கு தானே புரிஞ்சு போறதுக்கு. அநியாயமா 7000 போயிடும். பெரியம்மா வந்திருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏதாவது கேட்டிங்களா? சின்னவன் ஃபோன் பண்ணலையா? ரொம்ப நல்லா இருக்கு. சின்னவனை பத்தி கேட்டா பெரியவனை கேட்க சொல்றீங்க, பெரியவனை பத்தி கேட்டா சின்னவனை கேட்க சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க. விட்டு, அவங்க தான் பாத்துப்பாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. நாளைக்கு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் பாக்குறேன். பெரிய பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்காளாம். அந்த பொண்ணு பண்ண உதவியை இப்போது மறக்க முடியுமா? ஒண்ணு நேரா போய் கூடிய சீக்கிரமே நல்ல விசேஷம் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன், நீ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு போய் எடுத்துட்டு போறேன், நல்லா இருக்கும். சீதா, மழை பெய்யற மாதிரி இருக்கு, போய் துணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்ல சம்பந்தம். பையனை சும்மா தொட்டாலே ரத்தம் கட்டி போகும். அதுவும் இல்லாம இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்கிற டைப் இல்ல. ரொம்ப பெரிய சம்பந்தம் இது. யார பத்தி சொல்றனோ, யாருக்கு புரியணும்னு சொல்றனோ அவங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது பைத்தியகார்த்தனமா செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா மாறினா அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. நெல்லு, எங்க போற? ஒரு பையனை பார்த்த உடனே அவனை பத்தின டாப் டு பாட்டம் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னா புக் எதுக்கு படிக்கணும், பூஸ்ட் எதுக்கு படிக்கணும்? நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, எவ்வளவு பெரிய சம்பந்தம் கூட்டிட்டு வந்தாலும் சரி, சீதாவுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், அப்பா மல்லாத ஒத்த புள்ளடா, அவளோட எந்த ஆசையுமே நிறைவேறல. இத பாருங்க, இத நீங்க முன்னாடி நின்னு செய்யலனா நான் செத்ததுக்கு சமம்டா. அம்மா, அண்ணதா பேசிட்டு இருக்கல, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? என்னடா அவசரப்படுறேன், என்னடா அவசரப்படுறேன், எப்பவுமே நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. எப்பவாவது என்ன பேச விடுறீங்களா? இங்க பாருங்கடா, உங்க ரெண்டு பேரை விட அவன் மேலதான் எனக்கு பாசம் அதிகம். அவன் எப்பவோ செத்து போயிட்டான். அவனை பத்தி எப்பவாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஏன் இவங்க இருக்காங்களே, இவங்க எப்பவாவது நினைச்சு பாத்துருக்காங்களா? நினைச்சு பாத்துருக்காங்களா சொல்லுடா. என்ன மாப்பிள்ள, வாங்கண்ணே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்தமா
அத்தை உனக்காக பலகாரம் செஞ்சு கொடுத்தனுச்சா. குடும்பம், புருஷன், பிள்ளைங்க எல்லாரும் இந்த பலகாரம் மாதிரி இனிப்பா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா. நல்லா இருக்கேவா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அட அம்மா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேமா? உட்காருங்க அண்ணே. நல்லா இருக்கேமா? எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்துல பார்க்கும் போது உட்காருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவட கோவிந்தராஜ் எப்ப வந்த பாத்தீங்களா? அதிர்ஷ்டம்னா உங்களுக்கு தான், அவரை பத்தி பேசுனீங்க, அவரே வந்துட்டாரு. ஒன்றே இல்ல, சீதா கல்யாணத்தை பத்தி தான். சின்னவளுக்கு நல்ல வரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கிடைச்சா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே முகூர்த்தத்துல முடிச்சிடலாம்னு பேசிட்டு இருந்தாங்க, நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? அது சீதா மேல உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு. அதுவும் கல்யாண விஷயம். ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும். உங்களுக்கும் இருக்கும் சீதாவை பெரியவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். அது இதுன்னு அது என்ன சொல்லுவாங்க, அது சோம்பேறித்தனம். அதான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நாலு பேர் என்ன பேசுவாங்கன்னு வருத்தமாவும் இருக்கும்ல. இப்ப நம்ம கோவிந்தராஜ் இருக்கான், அவன் பையனுக்கு நம்ம சீதாவை கொடுத்து கல்யாணம் பண்ணலனா நல்லதா போச்சுன்னு சந்தோஷமா படுவான். என் கிறுக்கு பிள்ளைக்கா வேண்டான்னு. ஏதோ ஆசைப்படுறீங்க. சீதாவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. சீதாவுக்கு நல்லது நடக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். ஏன்னா சீதா. அத்த புடவை எப்படி இருக்கு? என்ன எதுக்கு கேக்குற? ஏன் இதுக்கப்புறம் எங்க கூட இருக்க போறியோ போறியோ? சொந்தம் சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தோம். அத்த பாத்தீங்களா, பொண்ணு பார்க்க வராங்கன்னு உடனே எப்படி ரெடியாகி வந்திருக்கா? மாமா ரெடியாக சொன்னார், ரெடியாக நிற்கிறேன், அவ்வளோதான். உட்கார வைப்பான். உன் மாமா வேற என்ன பண்ணுவான்? பலகாரம் பண்ணு, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வந்திருக்கான் உன் மாம. சும்மா இருங்க அத்த, பெரியவன் நல்லா இருந்தா நமக்கே இந்த நிலைமை வரப்போகுது. தேவையில்லாத டாடி, பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. போடுங்க சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன கோவிந்தராஜ் எடுத்து சொல்லு. செலவுலாம் இருக்குல்ல பேசிக்கலாம். இப்பதான் அங்கிள் எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொன்னாங்க.
கொடு. என்ன தொட்டாலே உடம்பு கண்ணி போகுமா? என்ன சூப்பரா பாத்து பாரு. இங்க பார், என்னை விட ஒரு குவாலிட்டி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பண்ணிக்க. உங்க அப்பன் காட்டுற பணமாடா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க. பண்ணுவே எனக்கு எவ்வளவு ஒருத்தி வருவா? முத்தம் கொடுத்தா 30 நாள் கண்ண செவந்திருக்க மாதிரி கலரோட வை. பாதுகாக்கிறதுக்கு சீக்கிரமே குணமாயிட்டீங்க, எல்லாம் தெய்வத்தோட கருணை. வணக்கம்மா.
கோவிந்தராஜ், நீ இங்கதான் இருக்கியா? ஆமாங்க. இந்த டைம்ல நீ இவரு கூட இருக்க பாரு, ஏறிட்டயா? ஒரு படி மேல ஏறிட்டேன். உனக்கு பொழைக்க தெரியல பொழைக்க தெரியலன்னு அந்த பெரவலூர்காரர் சொன்னப்போ நானும் நம்பினேன், கூட சேர்ந்து பேசினேன். வாழ தெரியாம இருக்கிறத விட வாடுறது பெரிய விஷயம். அந்த வாழ்க்கைய இன்னொருத்தர் வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக பணையம் வைக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு நீ நிரூபிச்சிட்ட. நீ காப்பாத்தினது வேற யாரையும் இல்ல, என் தம்பி புள்ளைய. அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. போக வேண்டியது நீங்க இல்ல, நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆர்டிபிஷியலா என்னால அழ முடியாது, வேற எதுவும் செய்ய தெரியாது. மனப்பூர்வமா உங்களுக்கு தலை வணங்கத்தான் முடியும். என்னடா சின்னவன, என்ன பண்ற? பார்த்தா உங்க அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலியா தெரியுற. எதுக்கு லேட்டு? லைஃப சீக்கிரமா கேட்ச் பண்ணணும்டா. உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு இந்நேரம் நீ செட்டில் ஆயிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு பெரியவனை கூட நான் எதுவும் சொல்லலப்பா, ஒரு சின்ன வார்த்தை கோச்சிக்கிட்டு வந்துட்டான். சரி, நடந்தது நடந்து போச்சு, அவனை எங்கிட்ட அனுப்பி வைங்க, அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இங்க இருக்கேன்டா. மா, நாளைக்கு சாயந்தரமா நான் சென்னை கிளம்புறேன். இன்னும் நாலு நாள் இருந்துட்டு போலாம் இல்லடா. எதுக்கு இருக்கணும்? இருந்து என்ன செய்ய போறேன்? போனாலாவது எதாவது செய்யலாம்ல. இத போய் பெரியவங்கிட்ட சொல்லுடா. ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி வை. அந்த விநாயக மாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை வர சொன்னாரு. போகாம இருந்தா நல்லா இருக்காது. எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும் இந்த கோவம்? ஏதோ நமக்கு சம்மந்தம் எல்லாம் நினைக்காம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அனுப்பி வைடா. அது அவங்ககிட்ட நீயே சொல்லாம சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன், எல்லா விஷயத்துக்கும் என்னையும் அனுப்புங்க. அவங்ககிட்ட போய் எதுவும் பேசாதீங்க. நீயோ இல்ல அப்பாவோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட போய் ஏன் அப்படி பொறுப்பு இல்லாம இருக்குன்னு மனசுல படுற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அவன் செட்டில் ஆயிருப்பான். ஆனா அவங்க கிட்ட பேச மாட்டீங்க, ஏன்னா அவங்க கிட்ட பேச தயக்கம் பயம். அதனால தான் என்ன மாட்டி விடுறீங்க. சாகரம் ஒவ்வொருத்தன் கூடயும் போராட முடியாம அனுப்பி வைன்னு. என்னடா என்ன, உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற? என் பெரிய புள்ள அப்படிதான், அவனால முடியாது. உன்ன மாதிரி அவனால பழக முடியாது. அவனுக்கு கூச்சம், அவனாலே முடியாது, என்னாலே முடியாது. அதனால தான் உன்ன கேட்டேன். பொழுது விடிஞ்சதுலேருந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஏதோ பேசுவியே. பெரிய இவன் போராடுறான் போராடாம எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா? எங்கேயாவது வெளியில போலானா முடியல. யார பார்த்தாலும் உங்க பையன் என்ன பண்றான் ஒரே கேள்வி. சின்ன பிள்ளைங்களாடா நீங்க, ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது. போராடுறாரு. திரும்பி போவ பிடிக்கலடா. எப்படி திரும்பி போவ? அதான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அங்க வேணா மாறி இருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியல. மறுபடியும் அதே கூட்டம், அதே ஆளுங்க. ஏ, நமக்கு என்ன செய்யணும் தெரியாத? நீ அடிக்கடி சொல்லுவிய அடிச்ச ஆக்கர் அடிக்கணும்னு. அதான்டா கரெக்ட். இப்போ நம்பிக்கை இருக்குடா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், இருக்கவே மாட்டோம். நாங்க திரும்ப வரணும்னு நீ ஆசைப்படுறியாடா? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லுடா. எனக்கு முன்னால பிறந்த வந்தானே நீ, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? லிமிட் இருக்கணும் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பந்தங்களுக்கு இருக்கணும், பாசத்துக்கு இருக்கணும், பொறுமைக்கு கூட இருக்கணும். லிமிட் இருக்கணுமா? லிமிட் ஏதாவது சொன்னா எனக்கு தெரியாதான்னு கேக்குறது. அப்ப தெரிஞ்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல?
எப்ப பார்த்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு பேசிய பொழுது போக்குறது, அதுக்கு சென்டிமெண்ட் வேற துணைக்கு சேர்த்துக்கிறது. ஏதாவது சொன்னா நீ ஃபீல் ஆகுறது இல்ல நான் ஃபீல் ஆகுறது. இப்படியும் போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் சாகரத்து கூட தைரியம் வராதுடா நம்ம ரெண்டு பேருக்கும்.